இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. கடந்த 2 நாட்களாகவே கன்னியாகுமரி மற்றும் அதனுடைய சுற்று வட்டார பகுதிகள் உட்பட கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக சில இடங்களில் கனமழை பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. ஒரு அளவுக்கு மேல் பொழியும்பொழுது இந்த மழையும் பார்த்தீங்கன்னாக்கா சில இன்னல்களை விளைவிக்கக்கூடியதாக தான் இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில இடங்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதும் நமக்கு தெரிய வருகிறது. அது தொடர்பான விஷயங்களை இந்த குரல் பதிவின் வாயிலாக நாம் விவாதிக்கலாம். மேலும் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழக உட்பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய மழையும் பதிவாகலாம். அதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாகவே இருக்கிறது. இது தொடர்பாக நேற்றைய நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவிலேயே நாம் சில விஷயங்களை விவாதித்திருந்தோம். இந்த கன்னியாகுமரி மாவட்ட மழை தொடர்பாக 2-3 நாட்களுக்கு முன்பாகவே நான் ஒரு பதிவை பதிவு பண்ணியிருந்தேன். அந்த பதிவினுடைய கமெண்ட் செக்ஷனில் கூட ஒரு நண்பர் ஒருவர் வந்து சொல்லியிருந்தார், இது வந்து சரியான ஒரு அறிவிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போ தொடர்ச்சியான மழை அந்த இடங்களில் பதிவாகி கொண்டிருக்கிறது. இப்போ தான் ஊடகங்களும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு முக்கியத்துவம் கொஞ்சமாக வழங்க ஆரம்பித்திருக்கிறது. ஸோ இது இப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு போஸ்ட் ஒன்று போடுவோம், அந்த போஸ்ட்டை பார்த்திங்கனாக்கா அந்த நேரத்தில் நிறைய பேர், ஏன்னா அவங்க இடத்துல அப்போ வந்து வடகடலோர மாவட்டங்களில் மழை இல்லாத தருணங்களில் அவங்க வந்து நீங்கள் என்ன கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான கமெண்ட்களை சில நேரத்தில் வந்து பதிவு பண்ணிடுறீங்க. அது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்திங்கனாக்கா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து 2 நாட்களாக கனமழை பதிவாகி கொண்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் கோழிப்போர் விழை சுற்று வட்டார பகுதிகளில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழையும் பதிவாகி இருக்கிறது. இது தொடர்பான ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை இன்று காலை நேரத்தில் நமது புதுச்சேரி வேதனவன் முகநூல் பக்கத்தில் கூட நான் பதிவு பண்ணியிருக்கேன். அவைகள் தொடர்பாகவும், அதாவது மழையளவுகள் பட்டியல் தொடர்பாகவும் சில விஷயங்களை இந்த குரல் பதிவின் இறுதியில் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். இதை தவிர்த்து அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை இந்த குரல் பதிவின் வாயிலாக நம்ம தெளிவாக விவாதிக்கலாம். எல்லாருமே பார்த்திங்கனாக்கா, அதாவது ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ஊடகங்கள் இப்போ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கனாக்கா வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்து உருவாக இருக்கக்கூடிய அந்த சுழற்சி தொடர்பாக தான். இன்னும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை அந்தமான் கடல் பகுதிகளில் உருவாகவில்லை. இது தொடர்பாக நம்ம நேற்றைய நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவிலும் சரி, நேற்றைய பிற்பகல் நேர குரல் பதிவில் கூட விவாதித்திருந்தோம். இப்போ தான் பார்த்திங்கனாக்கா அந்த இடங்களில் தாய்லாந்து வளைகுடா பகுதிகளிலிருந்து மேலடுக்கு சுழற்சியானது வந்திருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் தான் அது தீவிரமடைந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக இருக்கிறது. அதன் பிறகு அடுத்த 2 நாட்களில் அது அந்தமான அருகில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கோ அல்லது மத்திய தெற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கோ வருவதற்கே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அடுத்த 4-5 நாட்கள் ஆகலாம். அதற்குள்ளாகவே பார்த்திங்கனாக்கா அங்கே சுழற்சி உருவாகப் போகுது, அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகப் போகுது, அது புயலாக உருவாகப் போகுதுன்னு அப்படின்னு ஏகப்பட்ட கதைகள் அவிழ்த்து விடப்படுகிறது. இன்னும் அந்த சுழற்சியே உருவாகவில்லை. அதாவது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை அந்த இடத்துல உருவாகவில்லை, மேலடுக்கு சுழற்சி தான் தற்சமயம் தாய்லாந்து வளைகுடா பகுதிகளிலிருந்து அந்த இடங்களுக்கு வந்திருக்கிறது. அதாவது அந்தமானுக்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளுக்கு வந்திருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ அது தொடர்பான வதந்திகளை நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த 24 மணி நேரத்திலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய விஷயம் என்று தான் நான் கூறுவேன். நிச்சயமாக அதை நம்ம கவனிக்கணும். ஏன்னா தொடர்ச்சியாக 2 நாட்களில் அந்த இடங்களில் மழை வந்து பதிவாகி இருக்கிறது. இதுவரையிலான காலகட்டத்தில் இயல்பை விட கன்னியாகுமரி மாவட்டத்தில் 91% அதிக அளவிலான மழை பதிவாகி இருக்கிறது. அதையும் நம்ம முக்கியமாக கவனிக்கணும், காது கொடுத்து கேட்கணும். அங்கே இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம முக்கியமாக பேச வேண்டிய தருணம் இது அப்படிங்கிறத இங்கே நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். சரி, நேரத்தை வரைய மக்கமாக நம்ம நேரடியாக காணொலிக்குள் போய்விடலாம். வாங்க. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வதர் வ்ளாக். நான் உங்கள் புதுச்சேரி வதர்மன் இமானுவேல். இன்றைக்கு தேதி 13/11/2021, அதாவது நவம்பர் 13, 2021 இப்பொழுது நேரம் பிற்பகல் 1:30 ஆகிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடர் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது கூட தென்காசி மாவட்டங்களுடைய சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. அதே போல நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்துடைய சில இடங்களில் கூட மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்நேர தகவல்கள் தொடர்பாக நம்ம சில விஷயங்களை பார்த்துடலாம். அதன் பிறகு அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை நம்ம மிக தெளிவாகவே விவாதிக்கலாம். இப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் வலுவான மழை மேகங்களை பதிவாகி கொண்டிருக்கிறது. அதிலையும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா குலசேகரம் சொர்லகோடு அருகில் பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது.
வருது. தற்சமயமும் பார்த்தீங்கன்னாக்கா சுரலக்கோடி கீரிப்பாறை சுற்று வட்டார பகுதியில் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் கனமழை பதிவாகி கொண்டிருக்க வேண்டும். இவைகள் மட்டுமல்லாது தக்கலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பூதபாண்டி சுற்று வட்டார பகுதிகள், நாகர்கோவிலுக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள், ஆசாம்பு வனப்பகுதிகள், இவை தவிர்த்து பார்த்தோமையானால் அரல்வாய்மொழி சுற்று வட்டார பகுதிகள், நெல்லை மாவட்டத்துடைய தெற்கு பகுதியான பனங்குடி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. பனங்குடி ராதாபுரம் இடைபெற்றக்கூடிய அந்த சாலையிலும் மிக பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மால் தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. நெல்லை மாவட்ட பகுதியான வள்ளியூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் வலுவான மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை வள்ளியூர், பனங்குடி மற்றும் ராதாபுரம் சுற்று வட்டார பகுதிகள், அதே போல் சுரலக்கோடு சுற்று வட்டார பகுதிகளில், குலசேகரம் அருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காம நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இவை மட்டுமல்லாது நாங்குநேரி சுற்று வட்டார பகுதியில், விஜயநாராயணம் சுற்று வட்டார பகுதிகள், இவை தவிர்த்து நான் பொறுத்தமையினால் கள்ளிக்குளம் சுற்று வட்டார பகுதிகள் என நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. திசையன் விலை சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் சாத்தான்குளம் சுற்று வட்டார பகுதியில் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சுற்று வட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் ஏரல் சுற்று வட்டார பகுதிகள், அதே போல் நெல்லை தூத்துக்குடி இடைபெற்றக்கூடிய அந்த சாலையிலும் மிக பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நெல்லை தூத்துக்குடி இடைபெற்றக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாக நம்பலாம். தூத்துக்குடி நகர பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்களாகவே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. ஒட்டப்பிடாரம் அருகிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை மட்டுமல்லாது தென்காசி மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னா சில இடங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையில் கலாக்காடு சுற்று வட்டார பகுதியில், மாஞ்சோலை சுற்று வட்டார பகுதியில், பாபநாசமனை சுற்று வட்டார பகுதியில், அம்பாசமுத்திரம் சுற்று வட்டார பகுதியிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திலும் நெல்லை, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் சில இடங்களில் கனமழை பதிவாகலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் தற்சமயம் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. மேகமலை, ராஜபாளையம் இடைபெற்றக்கூடிய அந்த மலைப்பகுதிகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மால் தெரிந்து கொள்ள இயல்கிறது. இப்பொழுது நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். அதாவது அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை தெளிவாக விவாதிக்க தொடங்கலாம். நம்ம எதிர்பார்த்திருந்தது தான், மேற்கு திசை காற்றினுடைய வீரியமானது அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. இது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்று தான். ஏன்னா அரபிக்கடல் பகுதிகளில், அதாவது தெற்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வலுகுறைந்த சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கிறது. அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தினுடைய உட்பகுதிகளிலும் ஒரு சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கிறது. இவைகளினுடைய தாக்கத்தினால மேற்கு திசை காற்றினுடைய வீரியமானது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகரித்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. கிட்டத்தட்ட தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் என்ன மாதிரியான காற்று வீசுமோ அந்த மாதிரியான காற்று தான் தற்சமயம் கன்னியாகுமரி மாவட்டங்களில் வீசிக்கொண்டிருக்க வேண்டும். நிச்சயமாக கன்னியாகுமரி மற்றும் அதனுடைய சுற்று வட்டார பகுதிகள் உட்பட அடுத்த 24 மணி நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. நாகர்கோயில் சுற்று வட்டார பகுதிகளிலும் கனமழை பதிவாகலாம். குழச்சல் சுற்று வட்டார பகுதிகள், அதே போல் திருப்பரப்பு சுற்று வட்டார பகுதிகள், சிவலோகம் சுற்று வட்டார பகுதிகள், சித்தாறு சுற்று வட்டார பகுதிகள், கோழிப்பூர் விலை சுற்று வட்டார பகுதிகள், இவை மட்டுமல்ல திருப்பரப்பு சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள், அதாவது பேச்சிப்பாறை அணை சுற்று வட்டார பகுதிகளிலும் பரவலாக வலுவான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்பர் கோதையார் சுற்று வட்டார பகுதிகளிலும் நிச்சயமாக கனமழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இவை மட்டுமல்லாது நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பதிவாகலாம். இவை தவிர்த்து நெல்லை கயத்தாறு இடைபெற்றக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கயத்தாறு விளாத்திக்குளம் இடைபெற்றக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். விளாத்திக்குளம் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கோவில்பட்டி விளாத்திக்குளம் இடைபெற்றக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. தூத்துக்குடி விளாத்திக்குளம் இடைபெற்றக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். அதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாகவே இருக்கிறது. கயத்தாறு தூத்துக்குடி இடைபெற்றக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. தற்சமயமும் பார்த்தீங்கன்னாக்கா கயத்தாறு தூத்துக்குடி இடைபெற்றக்கூடிய சாலையில் சில இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது ரேடார் படங்களில். இவை தவிர்த்து விருதுநகர் மாவட்டத்தினுடைய உட்பகுதிகளில் கூட அடுத்த 24 மணி நேரத்தில் சில இடங்களில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம். கோவை மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகளில், நீலகிரி மாவட்டத்துடைய கிழக்கு பகுதிகளில், ஈரோடு மாவட்டத்துடைய அந்த வடக்கு மலைப்பகுதிகளில் கூட அடுத்த 24 மணி நேரத்தில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாகலாம். அதாவது விளாத்திக்குளம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில். இவை போக நாம் பார்த்தோம்னால் சிவகங்கை மாவட்ட பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திலும் இடியுடன் கூடிய மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாது திண்டுக்கல் மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளில் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. திண்டுக்கல் மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகள் உட்பட திண்டுக்கல் மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகளில் கூட சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பதிவாகலாம். திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதிகளில், தாராபுரத்தை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களில் கூட மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சேலம் மாவட்ட பகுதிகள், ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகள், இதே போன்ற காலகட்டத்தில் கவனிக்கப்பட வேண்டியவை. அடுத்த 24 மணி நேரத்திலும் சேலம் மாவட்டத்தில் மழை
பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சேலம் மாநகரில் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. சேலம் மாவட்ட வடமேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய மழை பதிவாகலாம். ஈரோடு மாவட்ட வடக்கு மலைப்பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. அந்தியூர் ஈரோடு இடைபெற்றக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இவை மட்டுமல்லாது கிருஷ்ணகிரி காரியமங்கலம் இடைபெற்றக்கூடிய அந்த பகுதிகளிலும் கிருஷ்ணகிரி சுற்று வட்டார பகுதியிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை வந்து பதிவாகலாம். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் திருச்சி மற்றும் தஞ்சை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திருச்சி மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாகலாம். அதேபோல் ஜெயங்கொண்டம் பெரம்பலூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். பெண்ணாடம் பெரம்பலூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடலூர் மாவட்ட உட்பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா அந்த ஜவாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மழை பதிவாகலாம். திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் ஜவாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய மழை அடுத்த 24 மணி நேரத்தில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை போக பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் மழை பதிவாகலாம். விழுப்புரம் மாவட்டத்தின் சில இடங்களில் கூட மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் சில இடங்களில் கூட மழை பதிவாகலாம். உங்களது பகுதியில் மழை பதிவானால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். இவை போக நாம் பார்த்தோம்னால் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், திருச்சி தஞ்சை இடைபெற்றக்கூடிய சாலையில் சில இடங்களில் மழை பதிவாகலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதேபோல் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகலாம். நாகை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். தற்சமயமே பார்த்தீங்கன்னாக்கா இலங்கையில் மிக சிறப்பாக தான் காற்று வந்து ஊடுருவி கொண்டிருக்கிறது. அது மேற்கு திசை காற்று ஊடுருவி கொண்டிருக்கிறது. இதனுடைய தாக்கத்தினால் மழை வந்து பதிவாகி கொண்டு தான் இருக்கணும். சில இடங்களில் யாழ்ப்பாணம் சுற்று வட்டார பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு ஹிட் ஆர் மிஸ் ரெயின் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா உட்பகுதிகளில் மழை மையங்கள் கிரியேட் ஆகி அது வந்து கோஸ்ட்டை நோக்கி வரணும். பட் அதற்கான வாய்ப்புகள் என்பது ஒரு ரொம்ப ரேரான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏனென்றால் உங்களுக்கு கடல் காற்றும் வீசிக்கொண்டு தான் இருக்கிறது. கிழக்கு திசை காற்றும் அப்பப்போ வந்து உள்ளே வந்து என்ட்ராய்டு தான் இருக்குது. சென்னை மாநகரிலையும் என்ட்ராய்டு கொண்டு தான் இருக்கிறது. ஸோ சென்னை மாநகரை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த தெற்கு ஆந்திர பகுதி இருக்குது இல்லையா, அதாவது புலிக்கேட்டேரியை ஒட்டி இருக்கக்கூடிய வெள்ளூர் பழவேற்காடு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சென்னை மாநகரில் கூட திடீர்னு பார்த்திங்கன்னாக்கா சில இடங்களில் வந்து மழை பதிவாகலாம், அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதையும் இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை போக நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் புறவழிச்சாலை பகுதிகளின் சில இடங்களில் அதேபோல் டெல்டா மாவட்டங்களினுடைய சில இடங்களில் கூட மழை பதிவாகலாம். இது வந்து எப்போவுமே வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் அதிகாலை மற்றும் அதனை ஒட்டிய காலை நேரங்களில் பதிவாகக்கூடிய சாதாரண மழை தான். ஒரு தொடர்ச்சியான கனமழையாக பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையில், அதாவது வடகடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்தில். அப்போ அடுத்த 24 மணி நேரத்தில் நம்ம முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக நான் வந்து பார்க்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த மழை தொடர்பான விஷயங்களை தான். அதேபோல் நெல்லை மாவட்டத்தின் மேற்கு பகுதியிலும் இன்று கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதுதான் நம்ம வந்து கவனிக்கணும். இதை தவிர்த்து கோவை மாவட்ட வடக்கு பகுதிகள் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய கோவை மாவட்ட வடக்கு பகுதியில் மற்றும் வாழ்ப்பாறை சுற்று வட்டார பகுதியிலும் மழை பதிவாகலாம். கொடைக்கானல் சுற்று வட்டார பகுதியிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பெங்களூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் நிச்சயமாக சில இடங்களில் தரமான மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த குரல் பதிவை நான் உங்களிடமிருந்து நிறைவு செய்து கொள்கிறேன். அதன் அடிப்படையில் நான் பார்த்தோமையானால் நேற்று காலை 8:30 மணியிலிருந்து, அதாவது 12/11/2021 ஆகிய நேற்று காலை 8:30 மணியிலிருந்து 13/11/2021 ஆகிய இன்று காலை 8:30 மணி வரையில் இடையிலான அந்த 24 மணி நேரத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கையில் கோழிப்போர் விலை கன்னியாகுமரி மாவட்டம் 205 மில்லிமீட்டர், ஆனைக்கிடங்கு கன்னியாகுமரி மாவட்டம் 187 மில்லிமீட்டர், கன்னிமார் கன்னியாகுமரி மாவட்டம் 140 மில்லிமீட்டர், சுரலக்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் 135 மில்லிமீட்டர், தக்கலை கன்னியாகுமரி மாவட்டம் 134 மில்லிமீட்டர், சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் 121 மில்லிமீட்டர், நாகர்கோயில் ஆட்டோமேட்டிக் ரெயின்காஜ் கன்னியாகுமரி மாவட்டம் 118 மில்லிமீட்டர், பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி மாவட்டம் 117 மில்லிமீட்டர், புத்தன் அணை கன்னியாகுமரி மாவட்டம் 115 மில்லிமீட்டர், கழியல் கன்னியாகுமரி மாவட்டம் 102 மில்லிமீட்டர், திருப்பதி சாரம் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் கன்னியாகுமரி மாவட்டம் 100 மில்லிமீட்டர், எரணியல் கன்னியாகுமரி மாவட்டம் 98 மில்லிமீட்டர், லோயர் அணைக்கட்டு கன்னியாகுமரி மாவட்டம் 98 மில்லிமீட்டர், நாகர்கோயில் கன்னியாகுமரி மாவட்டம் 97 மில்லிமீட்டர், குழித்துறை கன்னியாகுமரி மாவட்டம் 95 மில்லிமீட்டர், சித்தாறு கன்னியாகுமரி மாவட்டம் 91 மில்லிமீட்டர், கொட்டாரம் கன்னியாகுமரி மாவட்டம் 87 மில்லிமீட்டர், பேச்சுப்பாறை அணை கன்னியாகுமரி மாவட்டம் 85 மில்லிமீட்டர், மயிலாடி கன்னியாகுமரி மாவட்டம் 74 மில்லிமீட்டர், பூதப்பாண்டி கன்னியாகுமரி மாவட்டம் 70 மில்லிமீட்டர், சின்னக்கல்லாறு கோயம்புத்தூர் மாவட்டம் 84 மில்லிமீட்டர், குழச்சல் கன்னியாகுமரி மாவட்டம் 45 மில்லிமீட்டர், சூளகிரி கிருஷ்ணகிரி மாவட்டம்
3 மில்லிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் 42 மில்லிமீட்டர். இப்பொழுது நான் இங்கே பதிவு செய்திருக்கக்கூடிய மழை அளவுகள் பட்டியல் என்பது 40 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளில் நிலவரம். அதன்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அதில் பெரும்பாலான இடங்கள் பார்த்தீங்கன்னாக்க கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளாக தான் இருக்குது. 40 மில்லிமீட்டருக்கும் குறைவான அளவு மழையும் நிறைய இடங்களில் பதிவாக இருக்கிறது. கன்னியாகுமரியை தவிர்த்து பிற இடங்களிலும் தமிழகத்தில் மழை வந்து பதிவாக இருக்கிறது. 40 மில்லிமீட்டருக்கும் குறைவான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரம் உட்பட கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய முழுமையான எழுத்துப்பூர்வமான விரிவான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்களேயானால் நமது இணையதளமான தமிழ்நாடு.com இணையதளத்தில் நான் பதிவு செய்திருக்கிறேன். அவைகள் என்னுடைய இணைப்பு முகவரிகளையும் வேறு சில தகவல்களையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய எழுத்துப்பூர்வமான விரிவான மழை அளவுகள் பட்டியலை தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அவ்வளவுதான் தொடர்களை இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில். இந்த குரல் பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் விளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒருமுறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வீரர்மணி இம்மானுவேல். நன்றி, வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உங்கள் நண்பர்கள் யாராவது வசித்து கொண்டிருந்தால் அவங்கள்ட்ட இந்த மறக்காமல் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். அது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயமாக தான் இருக்கும். அவ்வளோதான் தொடர்களை அடுத்த குரல் பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.